ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் வ்ளாகோட கண்டினியூஷன் தான். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹோம் சென்டரில் என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத காட்ட போகிறேன். இது வந்து கண்டிப்பாக ஸ்பான்சர் கிடையாது, அவங்க எங்களை வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண விடலை. நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் எதுக்காக வாங்கியிருக்கேங்கிறதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா செக் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் வந்து இந்த டிஃப்யூசர் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப் ப்ளஸ் ஆயில் டிஃப்யூசர். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அப்படி ஒன்று தான் ரூம் ஃப்ரெஷ்னருக்கு நான் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில். நான் இவ்வளோ நாள் வந்து செராமிக்கில் கேண்டில் எரியிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். கேண்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க, எனக்கு அது ஏன் தெரியல. சரி, இதோ ஒன்று வாங்குவோமே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இது எப்படின்னா, ப்ளக் பண்ணோம்னா உள்ளே இருக்க லைட் எரியும். அந்த லைட் எரியறதுனால இங்கே மேலே கொஞ்சம் சூடில் வந்து நம்ம ஊற்றிருக்க, நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி ஊற்றிட்டு என்ன எசென்ஷியல் ஆயில் வேணுமோ அது ஒரு ட்ராப் ஊற்றிடுவேன். ஸோ இந்த பல்போட சூட்டில் வந்து அது ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக பரவி ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதோட விலை வந்து 400 ரூபா, அதாவது 399 ருபீஸ். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பேம்பூ வால் ரேக் தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் இப்போ நம்ம ஹேங்கர் மாட்டுவோம்ல, அதுக்கு பதிலாக உள்ளது. இதோட விலை வந்து 600 ரூபா. இப்போ புது வீட்டுக்கு 3 பாத்ரூம் இருக்குது, அதனால நான் 3 பீஸ் வாங்கியிருக்கேன். நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படி இப்படின்லாம் பார்த்தேன். எல்லாத்தோட ரேட்டும் வந்து 800-900 இருக்குது. ஆனால் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துரு பிடிச்சிருது அப்படின்லாம் இருந்தது. அதனால் உட்டில் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ரேக் இருக்குது. நீங்கள் டவல் தொங்க விட்டுக்கலாம், ஏதாவது எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸை தொங்க விட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. இது நான் வந்து லைவாக அது கனெக்ட் பண்ணியிருந்ததை பார்த்தேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 3 பீஸ் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சர்லாம் மாட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்டாக ஏன் நான் சொல்கிறேன். இதுதான் நான் சொன்ன ப்ராடக்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 24 ஹேங்கர்ஸ் இருக்குது துணி ஹேங் பண்ணுறது. இதோட விலை 700 ரூபா, ஆனால் ஆஃபரில் இருந்துச்சு. இது வந்து மொத்தமே எனக்கு வந்து 400 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது ரொம்ப அழகாக இருக்குது, நார்மல் ஹேங்கர்ஸ் மாதிரி கிடையாது. நீங்களே பாருங்கள், இது வந்து வெல்வெட்டில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் எந்த துணி போட்டாலும் அந்த ஒரு சுருக்கம் வராது, ரொம்ப சேஃபாக இருக்கும். பெரிய ஹேங்கரு, அழகாக உங்கள் வார்ட்ரோப்பில் ஈவனாக இருக்கணும்னா நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம். 24ங்கிறது தாராளமாக ஒரு குடும்பத்துக்கே போதும் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இந்த விலைக்கு 24 பீஸ், 400 ரூபாய்க்குங்கிறது உண்மையாகவே ரொம்ப நல்ல டீல். இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து டவல் வாங்கியிருக்கோம். இது டின்டுக்காக பிங்க் கலர். இது வந்து கிட் செக்ஷனில் இருந்துச்சு. அப்புறம் இந்த டவல் செட் வந்து 2 செட்டாக இருந்தது. இது வந்து 300 ரூபா, ஒவ்வொன்றும் 300 ரூபான்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டி. இது என்னடா புது வீட்டுக்கு போனால் இவங்க புது டவல் தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு நினைக்காதீங்க. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த டவல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆனது, அதுலேருந்து நூலெல்லாம் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி வாங்கினேன். டின்டோட டவல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சாஃப்டாக. இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, ப்ளூ, க்ரீன், அப்புறம் கேர்ளுங்கிறதுனால நான் பிங்க் சூஸ் பண்ணேன். அடுத்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா 2 லஞ்ச் பாக்ஸ் செட்டு, ஒன்று வந்து என் ஹஸ்பண்டுக்கு, ஒன்று வந்து எனக்கு. நிறைய நாள் பிளாஸ்டிக் இது உள்ள தான் நான் கட்டி கொண்டு போயிருக்கேன். சுட சுட சாப்பாடு போடுவேன். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லி நான் உங்ககிட்டயே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் பிளாஸ்டிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண போகிறேன்னு. அதனால் இந்த முறை ஷாப்பிங் போகும்போது ரொம்ப காஷியஸாக முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக்ஸ் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய புது கிச்சனில் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து கிளாஸ் டிஃபன் பாக்ஸ்க்கு மாறியிருக்கேன். ஆனால் இதோட மூடி வந்து பிளாஸ்டிக் தான், என்ன ஏர் டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஷேப்பில் 3 இருக்குது. இதில் வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் 3 இருக்குது. ஒன்றுத்தோட விலை வந்து இதோட விலை பார்த்திங்கன்னா 799. இதோட விலை வந்து 100 ரூபா கம்மி, 699. மூணுமே வந்து நல்ல குவாலிட்டி, மைக்ரோவேவ் சேஃப் கூட. நிறைய நாள் டப்பர் வேரில் சுட சுட சாப்பாடு கட்டும்போது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இனிமேல் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. இனிமேல் ஏன்னா இந்த கிளாஸ் பாக்ஸஸில் தான் நான் வந்து லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணும்போது எப்படி இருக்குது, லீக் ஆகுதா இல்லை ஏர்டைட்டாக இருக்கா, அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இந்த சர்விங் பவுல்ஸ் தான். இப்போலாம் அந்த ரெசிபி வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து சர்விங் பவுல்ஸ் மேலே ஒரு பைத்தியம் ஆகிடுச்சு, அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா க்யூட்டாக கப் மாதிரி இருக்குது, ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சர்வ் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து 99 ரூபா. இது 2 வாங்கினேன். அப்புறம் இது பாருங்கள், ஸ்கில்லட் மாதிரி இருக்குது. இதுலேயே ஒயிட் அண்ட் பிளாக் இருந்துச்சு. சரி, நான் ஏதாவது கிரேவிஸ் பண்ணும்போது இதில் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒயிட்னா நல்லா எடுத்து காட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 349 ரூபா, ஆனால் 50 ரூபா என்னமோ ஆஃபரில் இருந்துச்சு.
கடைசியாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் இது ரெண்டு தான். இது பார்த்தீங்கன்னா ட்ரா ஆர்கனைசர்ஸ், ட்ரா உள்ள வந்து நம்ம இதெல்லாம் வச்சு கட்லரியை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இது வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 149 ரூபா. அப்புறம் கடைசியாக இந்த வந்து டிஷ்யூ ஹோல்டர். என்னோடய பழைய வீட்டில் வந்து நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் டிஷ்யூ வந்து ஒரு கயிறில் கட்டி வச்சுருப்பேன். சரி, இந்த கிச்சனுக்காக எங்கள் தீமுக்கு செட் ஆகுமேங்கிறதுக்காக இந்த டிஷ்யூ ஹோல்டர் வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து 349 ரூபா. இது வந்து உட்டன் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குதுங்கிறதுனால எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து கண்டிப்பாக நம்ம புது கிச்சனில் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இவ்வளோ தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் ஹோம் சென்டர்லேருந்து. எல்லாமே பார்த்து பார்த்து கிச்சனுக்கு தேவையானதாக நான் வாங்கியிருக்கேன். முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு இல்லை எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோடு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.